கிறிஸ்துவர் வந்து ராட்சச தாங்கடி அப்படின்னு ஒரு பேர் அழைக்கப்படுது. ராட்சச தாங்கடி, ராட்சச ராட்சசன் கூட எழுதிங்க, ராட்சச தாங்கடி, தா இங்க தாங்கடி, இத வரலாற்று அழைக்கப்படும் போர் எப்படி வந்து எழுதி முடியும், ராட்சச தாங்கடி என வரலாற்றில் குறிப்பிடப்படும் போர். தலைக்கோட்டை போர் 1565. இந்த தலைக்கோட்டை போர் தான் விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த போர் எதுனா இதே தலைக்கோட்டை போர் தான். இதே விஜயநகர பேரரசு முடிஞ்சா சார் அப்படின்னா, இந்த விஜயநகர பேரரசு இந்த தலைக்கோட்டை போர்ல வந்து துருவமரக்கூடிய ஆட்சி முடிவுக்கு வந்தது. துருவ மரபு வரை அது பேரரசு நிலையில் இருந்தது. துருவ மரபு ஆட்சி முடிஞ்சதுமே அடுத்து வந்தது அவங்களை பொறுத்தவரை சித்தர் ஒரு பெரிய அரசு, விஜயநகர பேரரசா இருந்தது மாதிரி ஒரு அரசு லெவல்ல சுருங்கி அது ஒரு 100 வருஷத்துக்கு மேல ஆண்டுட்டு இருந்தாங்க தொடர்ந்து. சரியா? அப்ப நம்ம வந்து தலைக்கோட்டை போர் வந்து விஜயநகர பேரரசுக்கு சாகுபடி அளித்த ஒரு போர். ஒண்ணு ராட்சச தாங்கடி அப்படின்னாங்க. இந்த தலைக்கோட்டை போர் வந்து முதல் பிரிவு எப்படி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, விஜயநகர பேரரசுல மிங்கில் பண்ணி கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து காலவரிசை எப்படி வரையறைப்படுத்தல, பாலிவுட் போர், முதல் பாலிவுட் போர், இரண்டாம் பாலிவுட் போர், தலைக்கோட்டை போர், இதை வரிசையா கொடுத்து அந்த கால வரிசை போய் அந்த போட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தலைக்கோட்டை போர்னா 1526, 1556, 1565, இந்த கால வரையறைகள்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அதை மைண்ட் வச்சுக்கோங்க. பாபடி அரசு இன்னைக்கு எதுனா சொல்ற நாளுக்கு ரெண்டுதான். இந்த பாபடி அரசு, அது பாபடி சுல்தான்கள் சொல்லுவாங்க. இந்த பாபடி சுல்தான்கள் பட்டார முஸ்லீம்களுடைய ஆட்சி. இந்த பாபடி சுல்தானை ஏற்படுத்த பாபடி சுல்தான்களை வந்து தோற்றுவித்தது யார் எழுதிங்க? பாபடி அரசனை தோற்றுவித்தவர் அவர் பேர் என்ன சொல்றீங்க? ஹசன் கல்வி. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஹசன் கங்கு காந்தி இருக்க வச்சுக்கலாம். ஹசன் கங்கு, ஆனா அவருக்கு நிறைய பேர் இருக்கு. சரியா? ஒன்று வந்து இஸ்மாயில் முக். அவருக்கு பேர் எப்படி எழுதி வச்சுக்கீங்க? இஸ்மாயில் முக்கு. இஸ்மாயில் முக் என்ற இன்னொரு பேர் ஜாபர் கான். ஜாபர், ஜாபர் சொல்லுங்க, ஜாபர் கான். அலாவுதீன் கங்குனாலும் சரி, பாமன் சாரு கொடுத்தாலும் சரி, அவர்தான் பாமி அரச ஏற்படுத்த. இந்த பாமி அரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1347. விஜயநகர பேரரசு 346, 47. இந்த 47 மாறி மாறி சண்டை நடந்துகிட்டே இருந்தது. அதனுடைய முடிவு தான் கிளைமாக்ஸ் தான் 1567 தலைக்கோட்டை போர். அதுக்கு மேலே போர் நடந்துச்சு. திருப்பத்தை வந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்துற போர் வந்து தலைக்கோட்டை போர். சரியா? இது வந்து யார் ஏற்படுத்தது? ஒரு தலைநகர் அது பாமணி அரசுடைய தலைநகர் கோன்பர்கா. பாமணி அரசுடைய தலைநகர் பாமணி அரசு யாருடைய காலத்துல புகை உச்சிக்கு சென்றது? இந்த பாமணி அரசு வந்து யாருடைய காலத்துல பாமணி சுல்தானுடைய ஆட்சி உச்சிக்கு, அதாவது புகை உச்சிக்கு சென்றது? அப்ப பாமணி சுல்தானுடைய ஆட்சி மூன்றாம் முகமது ஷா காலத்தில் புகை உச்சிக்கு சென்றது. அவர்தான் செல்வ சிறந்த அரசா? அவருக்கான ஒன்றும் கிடையாது. பூஜா பூவரசா என்ன பண்ணாதான் அவர் அரசனாக மட்டும் இருந்தாரு. சரியா? அப்ப இவருடைய போர் வச்சு கொண்டு போனது யாருன்னா, இவருக்கு வாய்ந்த ஒரு திறமையான மந்திரி அவர் தான். அவர் கார்டியனும் அவர் தான். பூஜா பூவரசாவுடைய கார்டியனும் அவர் தான். எப்படி அக்பருக்கு ஒரு பைராம் கார்டு இருந்தாரோ,
ஆக்சுவலி யாரு பைரவ் கான் இருந்தாரோ அதே மாதிரி இந்த மூன்றாம் முகமது சாவுக்கு கார்டியனாகவும் அமைச்சராகவும் இருந்தது முகமது காவன் அது கவான் அப்படின் சொல்லுவாங்க முகமது காவன் முகமது காவன் அதாவது மூன்றாம் முகமது சாவுடைய அமைச்சர் தலைமை அமைச்சர் முகமது காவன் இவங்க காலத்துலதான் பாபடி பேரர் பாபடி சுல்தானுடைய ஆட்சி உச்சத்தை தொட்டது அப்படின்னு சொல்லி முழுமுழுக்கும் அரங்கம் என அழைக்கப்படும் கட்டிடம் இதுவும் டிஎன்பிஎஸ்சி பிரிவுசர் கேட்டிருக்காங்க முழுமுழுக்கும் அரங்கம் அப்படின்னா என்னது முழுமுழுக்கக்கூடிய அரங்கம் சொல்றது அந்த இடத்துல சொன்னது கோயல் கும்பாஸ் தீச்சத்தூர்ல இருக்கக்கூடிய கோயல் கும்பாஸ் கோல் கும்பாஸ் கோல் கும்பா அதே கோல் கும்பாஸ் கட்டிடம் யாருக்கு எத்தான் தெரியுமா இந்த கோவில் காவல் இவ்வளவு காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த கோல் கும்பாஸ் கட்டிடம் முகமது காவல் காலத்துல கட்டப்பட்டதுதான் அப்புறம் வந்து என்ன வச்சிருக்கீங்கன்னா பின்னால் இந்த ஆட்சி ஐந்து அரசுகளாக இஸ்லாமிய அரசுகளாக உழைந்தது பாமடி பேரர் பாமடி அரசு பாமடி சுல்தான் சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னா ஐந்து இஸ்லாமிய அரசுகளாக உடைந்தது அது என்ன கேட்டீங்கன்னா பீச்சப்பூர் கோயம்புண்டா அகமது நகர் பீரார் 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 சரியா இந்த அஞ்சு அரசு சேர்ந்ததான் பாமடின்னு சொன்னது அஞ்சு பகுதியில் என்ன கேட்பி ரஷ்யா வந்து உள்ளிருந்த ரஷ்யா எப்படி உடம்பு சிதைச்சோ அதே மாதிரி இது என்ன ஐந்து நாடுகளாக பீச்சப்பூர் சுல்தான் அகமது நகர் அகமது நகர் பாபருடைய அக்கறை படையெடுப்பு முக்கியமான குறிப்பிட தகுந்த ஒரு வெற்றி பெற்ற ஒரு நகரம் அகமது நகர் பீஜப்பூர் அப்புறம் கோல்கொண்டா அப்புறம் அகமது நகர் அப்புறம் பீரா ராஜ்யங்களாக போயிடுச்சு இதுக்கு மேல பாபி சுல்தானை பத்தி பெருசா பாக்குறதுக்கு வேணாம் வேணாம் நீங்க இவர் அந்த ஹசன் கங்கையார் தான் துப்பிடக்கூடிய தளபதி அந்த தக்கான ஆளுநராக இருந்தவர் ஹசன் கங்கையாரு துப்பிட ஆட்சி காலத்துல தக்காணத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் அவர்தான் என்ன துப்பிடக்கூடிய ஆட்சி அங்க ஒரு மாதிரி போகுது விஜயநகரத்துக்கு தனியார் பிடிச்சு விஜயநகரத்தை ஆரம்பிச்சாங்க பார்த்துட்டு அவங்களும் நினைச்சிருந்தாங்க இஸ்லாமியர் அப்படியே ஒன்று சேர்ந்தாங்க தக்கான ஆளுநர் தலைமையில தான் தனி ராஜ்யமாக உருவானது துப்பிட காலத்துல தக்கான ஆளுநராக இருந்தவர் தான் யாரு ஹசன் கங்கை அடுத்து முகலாயர்ஸ்ல முக்கியமானது மட்டும் முகலாயர்ஸ் முகலாயர்ல முக்கியமான கேட்டது அந்த ஆங்கிலம் மட்டும் பாத்துக்குவோம் முக்கியமானது சொன்னோம்னா முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்விதான் டிஎன்பிஎஸ்சி எழுதுறது தெரிஞ்சிருக்கணும் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் அதை யாருக்கு சந்தேகம் இல்லை அமாயிரு அறவுரை படிச்சோம்னா பாபரா அக்பரான் சந்தேகம் வந்துரு முதல் வந்தது பாபரா இல்ல அக்பரா அதுல கிளியரா இருக்கிறது முதல் வந்தது யாரு பாபர் தான் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் பாபர் அப்ப இது வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாபரை பத்தீங்கன்னா எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட காரணமாக அமைந்த போர்
முதலாம் பாயில் போர், வேறு பாயில் போர் கிடையாது, முதலாம் பாயில் போர் 1520